அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி கிளியர் பண்றதுக்கான ஒரு ஷெட்யூலோட தான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியவும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ஷெட்யூலமும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க புதுசா படிக்கிறவங்களா இருந்தாலும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். இந்த ஷெட்யூல் வந்து நம்ம ரிவிஷன் அப்படின்ற கான்செப்ட்லையும் கொண்டுட்டு வர்றோம். ஸோ அப்போ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். இது கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருக்கும், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் ஷெட்யூலை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல ஒரு 180+ டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஷெட்யூலை யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆன்லைன் மீனியாலேருந்து நிறைய ஷெட்யூல் நாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷெட்யூல் இது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட். சீக்ரெட் அப்படின்னா யாருக்குமே தெரியாது, ஓப்பன் சீக்ரெட்னா எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அது சீக்ரெட்னே தெரியாது. ஸோ இப்போ இந்த ஓப்பன் சீக்ரெட் என்னது அப்படின்னா, ஒரு மூணு விஷயம் தாங்க, சிலபஸ், புக்கு, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். இது மூணு எல்லாருக்குமே தெரியுது. சிலபஸ் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் இருக்கு, ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது மூணையும் என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க் பண்ணணும், சரிங்களா? இது மூணையும் என்ன பண்ணி படிக்கணும்னா லிங்க் பண்ணி படிக்கணும். இதுதான் என்னவா இருக்கு அப்படின்னா சீக்ரெட்டாக இருக்கு. ஸோ எல்லாரும் ஒன்று புக்கை வச்சு படிக்கிறது, இல்லை அப்படின்னா சிலபஸை பார்த்துட்டு சிலபஸ் வைஸ் படிக்கிறது, இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கிறது. இது மூணையும் ஒரே நேரத்தில் ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை ரிலேட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் என்னவாகும் அப்படின்னா ஒரு தெளிவான புரிதல் உண்டாகும். அதை நம்ம பண்ணுறதில்லை. ஸோ இதுதான் என்னவாகிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப வருஷமாக மிஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷெட்யூலில் நம்ம கொண்டுட்டு வர்றோம், சரிங்களா? அதாவது சிலபஸ், அந்த சிலபஸுக்கு நம்ம எங்கே புக்கில் படிக்கணுன்றது தெரியுது, அந்த புக்கில் படிக்கலையே டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்களா அப்படின்னா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த புக்கில் எப்படி படிக்கணுன்றதை நம்ம டிசைட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட் அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா இது சிலபஸில் இந்த வார்த்தைக்காக கேட்டிருக்காங்க, அதே மாதிரி புக்கில் இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியணும். அப்போ தான் நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இது தான். ஸோ நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி புக்கில் படிக்கணும், அதே நேரத்தில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிறணும். ஸோ நம்ம இந்த ஷெட்யூல் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம், வாட் வி கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த சிலபஸை கம்ப்ளீட் ஃபுல்லாக ஒரு வார்த்தை கூட விடாமல் புக் வைஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா புக்கில் எங்கெங்கெல்லாம் நம்ம சிலபஸ் சம்பந்தமான பாடங்கள் இருக்கோ அதை ஃபுல்லாக கவர் பண்ண போறோம். முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா இந்த தடவை ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ரெஃபரன்ஸோட நம்ம கவர் பண்ண போறோம், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம முதல்ல ஆன்லைன் டெஸ்ட்டு புக்கில் இருக்கிற க்வெஸ்சனை வச்சு கொடுப்போம், சரிங்களா? ஸோ இந்த தடவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும், இப்போ செந்துவெளி நாகரிகம்னு இருக்குன்னா அதுக்கு ஆன்லைன் டெஸ்டே எதுதான் வரும்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான் வரும். ஸோ அவ்வளோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் கலெக்ஷன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 15,000+ க்வெஸ்சன்ஸ் நீங்கள் இந்த ஷெட்யூல் படி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஸோ இந்த 15,000+ க்வெஸ்சன்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம், எது இதுலேருந்து எவ்வளோ க்வெஸ்சன் வர்றது அப்படின்றத. ஸோ இதை நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு இருக்குன்னா அதை கண்டினியூஸாக பண்ணணும். கண்டினியூஸ் அப்படின்னா இப்போ ஒரு கிரிக்கெட்டர் இருக்கார். ஸோ சில கிரிக்கெட்டர்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ ரோஹித் சர்மா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பார். ஆனால் அவர் எவ்வளோ நேரம் ஃபீல்டில் இருக்காரோ அப்போ கடைசியில் அவரோட பவர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 60 பாலுக்கு 50 அடிப்பார், அடுத்த 20 பாலில் கூட அவர் இன்னொரு 50 அடித்து 100 ஆக்கிடுவார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு 3 மாதம் நம்ம படிப்போம், கடைசி 1 மாதத்தில் எக்ஸ்போனன்ஷியலாக மாறும். இப்போ சில பேர் வந்து கடைசி 2 மாதம் மட்டும் டிஎன்பிசி படிக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஃபீல்டில் இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை தான் சொல்லுவாங்க கிரிக்கெட்டர்லாம்
எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு ஃபீல்டில் எவ்வளோ நேரம் இருக்காங்க, எதுக்கு ஸ்ட்ரோக் வச்சுக்கிட்டே இருக்காங்க, அந்த பிச்சை கணிக்கிறாங்க. ஸோ பால் எப்படி வருது அப்படின்னு, அதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத கணிக்கணும். டிஎன்பிஎஸ்சியில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்றத கணிக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபீல்டில் இருக்கணும், அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? ஸோ கடைசியில் வந்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக படிச்சிடலாமா? முடியாது. அடுத்து முக்கியமான விஷயம், ஆன் டைம் எப்போ படிக்கணும், இப்போ படிக்கணும். பரிட்சை இன்னும் நமக்கு மேக்ஸிமம் அப்படின்னா 6 மந்த், மினிமம் அப்படின்னா ஒரு 5 மந்த்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த டைம் அப்படின்றது நம்ம படிப்பதற்கான நேரம். எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா 10 மாதம். ஸோ அந்த 10 மாதம் ஒரு க்ரூசியல் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் நமக்கு இப்போ என்னது அப்படின்னா, நாம் வந்து அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு போகணும், ஒரு அரசு அதிகாரியாக போகணும். இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண மனுஷன், அடுத்து வந்து என்னது கொஞ்சம் ஒரு ஸ்டேட்டஸ், நம்மளோட ஸ்டேட்டஸு மாறப்போகுது, நம்ம அப்படியே உருமாற போகிறோம் ஒரு அரசு அதிகாரியாக அப்படின்னா அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த கரெக்டான டைம் இது தான், சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும், எஃபர்ட் போடணும். ஸோ எஃபர்ட் போடாமல் எதுவுமே என்ன பண்ணாது, கிடைக்காது. ஆனால் அந்த எஃபர்ட் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், சரிங்களா? பிளான் பண்ணி தான் பண்ணணும். அந்த பிளான் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஸ்டேரிங் வீல் அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரோட்டில் நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டேரிங் வீல் நம்மகிட்ட தான் இருக்கும். ரோட்டில் ஓட்டுறதும் இல்லை தப்பில் வர்ற லாரியில் விடுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃபும். இப்போ நீங்கள் வந்து போட்டித் தேர்வு பாதையில் போய்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பாதையை மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதில் வெற்றிக்கான பாதையில் உங்களை அழைச்சிட்டு போகிறது நீங்கள் தான், சரிங்களா? அப்போ அந்த கண்ட்ரோல் உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக ஆக்சலரேஷன் பண்ணணும், பிரேக் போட வேண்டிய இடத்துல பிரேக் போடணும். இப்போ நமக்கு என்ன டைம், ஆக்சலரேட் பண்ணி நம்ம வெற்றிக்கான பாதைக்கு போக வேண்டிய நேரம். அதனால் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஸோ கடைசியாக ஒரு சின்ன விஷயம், டூ அ லிட்டில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னது, எல்லாரையும் விட கொஞ்சம் அதிகமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முயற்சி மற்றும் பயிற்சி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகமாக நம்ம போடணும். நம்மளை விட இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக ஒரு 4 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 5 மணி நேரம் ஆக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கூட்ட முடியுமான்னு பாருங்க. ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, சரிங்களா? ஒரு நாளைக்கு நேத்திருந்த உங்களை விட இன்னைக்கு 1%, சரிங்களா? எவ்வளவு, ரொம்ப அதிகமாலாம் வேணாம். நேற்று வந்து நீங்கள் ஒரு 100% இருக்கிற மனுஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட திறமையில ஒரு நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன், 1% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களோட நாலேஜில் 1% இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு. ஸோ இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ரிசல்ட் ரொம்ப மேக்னிஃபிசண்டாக இருக்கும். அதாவது நம்ம அளப்பரிய ஆற்றலுடன் பிறந்திருக்கோம் அப்படின்னா இதே மாதிரி தான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ன்றதும் என்னது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. சரி, வாங்க இப்போ நம்ம ஷெடியூல்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷெடியூல் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 மாதம் ப்ரிப்பரேஷன் இருக்க போது. இதுலேயே எல்லாமே வந்துடும், ரிவிஷனும் கம்ப்ளீட்டாக இதுலேயே வரப்போகுது. ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட டெஸ்ட் பேஜில் இந்த ரிவிஷன் அப்படின்றது வீக்லி ரிவிஷன் இருக்குது. எங்களுக்கு டாபிக் வைஸ் ரிவிஷன் எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஆட் பண்ணியிருக்கோம். அது போத் மேக்ஸுக்கு அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு ரெண்டுக்குமே கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஒரு வீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீக்கில் நம்ம படிக்க வேண்டிய டாப்பிக்கை நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தமிழ் சமுதாய வரலாறுக்கு இது தொடர்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட், சரிங்களா? ஸோ ஒரு 100 கொஸ்டின் இந்த தமிழ் சமுதாய வரலாறுல இருந்து மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம், சரிங்களா? இது தமிழ் சமுதாய வரலாறுல மட்டும். அதே மாதிரிதான் அடுத்த அரசியலமைப்புல ஒரு டாபிக் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 100 கொஸ்டின், அடுத்து வந்து தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அதுல இருந்து 25 கொஸ்டின். இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த டாபிக் ஏத்த மாதிரி ஒரு ரேஞ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா செட் பண்ணி வச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம எதுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம், தமிழுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தமிழ் அப்படின்றத நம்ம டெய்லி யூனிட் டெஸ்ட் கொடுப்போம். ஸோ இப்போ ஜென்ரல் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதில் 6th பாடம் 1 படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பாடம் 1 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த ஹைலைட் பண்ணி ஆன்சரை நோட் பண்ண ஒரு PDF கொடுப்போம், அதுக்கப்புறம் இதுலேயும் ஆன்லைன் டெஸ்ட் வரும். ஸோ இதில் ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் இந்த பாடத்துலேருந்து எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் எடுத்திருப்போம். ஸோ அப்போ டெய்லி ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது, சிக்ஸ்த்து பாடம் ஒன்று, பாடம் ரெண்டு, பாடம் மூணு, அடுத்து ஒரு ரிவிஷன் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா அந்த ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கொண்டுட்டு போவோம். ஸோ அப்போ டேர்ம் வைஸ் ரிவிஷன் இருக்கும், அந்த டேர்ம் வைஸ் முடிஞ்சோன்னா ஆறாம் வகுப்பை மொத்தமாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு எழுதுறீங்க, சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம இது வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எழுத போகிறீங்க, சரிங்களா? இப்போ பத்தாவது அது வரைக்கும் முடிச்சிடுறோம், அடுத்து 11-12 நியூ புக்கு முடிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஓல்டு புக்குக்குள்ளே போகிறோம். ஓல்டு புக்கு 6th to 10th போனால் போதும், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 12th வரைக்கும் தமிழை முடிச்சுட்டு அடுத்து எங்கே வர்றோம் அப்படின்னா பழைய சமச்சீர், ஓல்டு சமச்சீர் வர்றோம். அதில் 6th to 10th என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன வந்துடுது, நியூ சமச்சீர் வந்துடுது, ஓல்டு சமச்சீர் வந்துடுது. அதில் கடைசியாக நம்ம ஓல்டு சமச்சீருக்கு ஒரு ரிவிஷன், நியூ சமச்சீருக்கு ஒரு ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இங்கே கொடுத்துரும். பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நியூ சமச்சீர், அதுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துரும், நியூ சமச்சீர் ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்த ரிவிஷன் ஓல்டு சமச்சீர், அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்த ரெண்டையும் சேர்த்து நியூ அண்ட் ஓல்டு தமிழுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, அடுத்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டு எல்லாம் தனியாக வரப்போகுது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து தமிழ் அப்படின்றதுக்கு நம்ம ஓல்டு சமச்சீர்லேருந்து ஒரு 10 questions வரலாம், சரிங்களா? ஸோ அது நியூ புக்லையும் இருக்கலாம் மேபி, ஆனால் உங்களுக்கு இப்போ ஓல்டு புக்கிலேருந்து வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம ஓல்டு புக்கையும் டச் பண்ணுறோம். அப்போ ஓல்டு புக்கிலேருந்து நமக்கு ஒரு 5 to 10 questions அவ்வளோதான் வரப்போகுது, சரிங்களா? அதுக்காக அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அவ்வளோ டைம் தான் கொடுத்துருப்போம், சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான டைம் டேபிள், சரிங்களா? ஸோ இங்கே மேக்ஸ் அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் நடத்த போகிறோம், ஸ்கூல் புக் சம்ஸையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ நேரம் மற்றும் வேலை அப்படின்னா அதில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு ஒரு 100 questions வச்சு தான் கான்செப்ட் படி கொண்டுட்டு போக போகிறோம். ஸோ அந்த மேக்ஸ் டைம் டேபிளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதை தனி டைம் டேபிளாகவே கொடுத்துட்டோம் இந்த தடவை, சரிங்களா? மேக்ஸுக்கான டைம் டேபிள் கீழே இருக்குது, மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ என்ன சார் என்ன படிக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த தடவை கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியாச்சு. ஒவ்வொரு கான்செப்டும் என்ன அப்படின்றதையே தெளிவாக சொல்லியாச்சு. இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு டுகெதர் இணைந்து வேலை பார்க்குற கணக்கு, அடுத்து எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி, அதாவது அவர் 2 times திறமையானவர், 3 times திறமையானவர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கணக்கு, அடுத்து ஆர் அண்டு சம்ஸ், அதாவது 2 women, 4 children இணைந்து ஒரு வேலையை செய்தால் அந்த மாதிரி கணக்கு, அதுக்கப்புறம் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு கீழே ஒருத்தர் 10 days கழித்து வெளியே போயிட்டாரு, மறுபடியும் வந்து சேர்ந்தார், இப்படி என்ன பண்ணுவாங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு கீழேயே விலகுவாங்க சேருவாங்க அந்த மாதிரி கணக்கு. அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம என்ன கொண்டு வந்துடுறோம் அப்படின்னா ஸ்பீடு கணக்கு, ஸ்பீடு நமக்கு சிலபஸில் இல்லை இருந்தாலும் ஒரு பார்வைக்காக வச்சுருக்கோம். அடுத்து வந்து குழாய் கணக்குகள், வேகம் நேரம் மற்றும் வேலையில் தான் நம்ம அதை பார்ப்போம், அதனால் குழாய் கணக்குகளை கொண்டு வந்துட்டோம். அடுத்து வந்து நம்ம ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுவோம், ஒரு நாள் டெஸ்ட் எழுதுவோம், சரிங்களா? ஸோ அது அந்த வீக்லி ரிவிஷன்லேயே வந்துடுது. இது எல்லாத்துக்குமே நம்ம சோர்ஸ் என்னது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு வாரத்துக்கு 100 questions ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் ஸ்கூல் புக்கிலேருந்து சோர்ஸ் எடுக்கிறோம், அது டாப்பிக்கை பொறுத்து வேரி ஆகுது, ஒரு 50 questions மினிமம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 100, ஸ்கூல் புக் சம்ஸ் ஒரு 50, 150 ஒரு வாரத்துக்கு பார்க்குறீங்க. ஸோ இதை தான் சொல்கிறோம், ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினையும் பார்க்கணும், புக்கையும் பார்க்கணும், நம்ம சிலபஸையும் கவர் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம ஃபுல்லாமே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம் இப்போவே, சரிங்களா? ஸோ இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொப்போஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன படிக்கணும், ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொப்போஷனில் என்ன கான்செப்ட் படிக்க போகிறோம், என்னது ஒப்பிடுதல் விகித சமன் விதி, அதை படிக்க போகிறோம். அடுத்து வந்து நேர்மாறல் எதிர்மாறல் கலப்பு மாறல், அடுத்து என்ன படிக்க போகிறோம் மிக்சர் சம்ஸ் படிக்க போகிறோம், அடுத்து வரவு செலவு கணக்கு, அடுத்து வேகம் மற்றும் மற்றவை சார்ந்த அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொப்போஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி பர்சன்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா பர்சன்டேஜில் 2 weeks படிக்க போகிறோம், பர்சன்டேஜ் கணக்கை 2 weeks படிக்க போகிறோம். ஏன்னா பர்சன்டேஜ்ன்றது கொஞ்சம் பெரிய டாபிக், அதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. இப்போ பர்சன்டேஜுக்குள்ளே தான் என்ன வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நிறையா கொஸ்டின்ஸு பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே கொண்டுட்டு போவோம், அதனால் பர்சன்டேஜ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக
பர்சன்டேஜ் டேபிள் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அடுத்து வந்து நம்ம பர்சன்டேஜ்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுல பேசிக்கான சம்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் டிகிரீஸ் டேபிள் அப்படின்னு ஒன்று நம்ம படிக்க சொல்லுவோம். அந்த இதை படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து தேர்வு கணக்குகள், ஒரு பள்ளியில் ஒரு தேர்வு நடக்குது, அந்த மாணவன் 35 மதிப்பெண்கள் பெற்று இத்தனை மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோத்து போயிட்டான், அப்போ அந்த மாதிரி கேள்விகள் வருதுல, அது ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். அடுத்து விலைவாசி கணக்குகள், மக்கள் தொகை கணக்குகள், எலெக்ஷன் சம்ஸு, ஸோ பை சார்ட்டு, இது எல்லாமே என்னது இந்த பர்சன்டேஜ் டாபிக் கீழே வருது. ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்துட்டீங்களான்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ கணக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் கவர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஹச்சிசிஎஃப்ல என்னென்ன டாபிக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுக்கு ஷார்ட்கட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது மீச்சியமா அப்படின்ற வீடியோ நம்ம ஒரு 10 செகண்ட்ல கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 லட்சம் வியூக்கு மேலே போயிருக்க ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ அது ஒரு சூப்பர் ஷார்ட்கட்டு, அந்த ஷார்ட்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதில் பேசிக்காக இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன, இதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த PDF உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதில் பாருங்கள். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது, ஸோ இதில் நம்ம எந்த கணக்குகள்லாம் கண்டிப்பாக கான்செப்ட் வைஸ் பார்த்துருக்கணும் அப்படின்ற கணக்குகள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் சம்ஸ் எவ்வளோ பார்க்க போகிறோம். ஸோ இப்படியே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்குக்கும் ரீசனிங்கும் கடைசியில் கொண்டுட்டு வந்துட்டோம், சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரே டைம் டேபிளில் இங்கே போட்டுட்டேன், இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுக்கல, சரிங்களா. இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புள்ளியியல் எவ்வளோ கொஸ்டின், புக்கில் எவ்வளோ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு மட்டும் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்கேன். அதே இது கீழே வந்து அந்த மேக்ஸுக்கு டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. தமிழ் நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு என்னவாயிரும், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஜிஎஸ் அப்படின்றத ரிவிஷன் அப்படின்றது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ரிவிஷன் அப்படின்னா ஒரு 2 மாதம் நம்ம படிக்கணும், ஏன்னா படித்தா தானே ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 மாதம் 8 வாரங்கள் வரைக்கும் நமக்கு ரிவிஷன் இருக்காது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்கணும், 2 டாப்பிக்காக முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி டைம் டேபிளை கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த டைம் டேபிள் ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிடுச்சு, சரிங்களா. ஏன்னா அப்போ தான் அந்த கம்ப்ளீட் சிலபஸை நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், அந்த டைமில் கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த டைம் டேபிளே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 8 வாரங்கள் முடிவில் நம்ம ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. அடுத்து சயின்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி, ஏன்னா கெமிஸ்ட்ரியில் நமக்கு சிலபஸ் கொஞ்சம் கம்மி தான், அதனால் ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அப்போ 8 வாரம் முடியலை, 9வது வாரத்தில் நமக்கு ஒரு ரிவிஷன் வந்துடுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரிவிஷன் ஒரு 2 வாரம் கழிச்சு, யூனிட் 8, 9 முடிச்சு விட்றோம். யூனிட் 8, 9 என்னது உங்களுக்கு 10 வாரத்துலேயே முடிஞ்சிருது. அப்போ 11வது வாரம் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் வந்துடுது, சரிங்களா. ஸோ அந்த யூனிட் 8, 9 இதுதான் கடைசி, சரிங்களா. யூனிட் 8, 9 நமக்கு கடைசி டாபிக் அந்த வாரம் வந்திருக்கும், அதோட நம்ம முடிச்சு விட்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து 13வது வாரம் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியையும் பயாலஜியையும் முடிச்சிடும். பாலிட்டி பயாலஜி முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்ற ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம சார் படிச்சிட்டோம், ஆனால் எனக்கு ஒரு படித்த மாதிரி ஃபீலிங்கே வரல அப்படின்றத நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் இந்த தடவை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எது எதை முடிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு இந்த டோப்பமைன்னு சொல்லுவாங்களே, இப்போ அப்பா ஹிஸ்ட்ரியை முடிச்சாச்சு, அப்பா கெமிஸ்ட்ரியை முடிச்சாச்சு, ஒரு தொல்லை ஒளிஞ்சதுரா இதை ஓரமாக வைப்போம் அப்படின்னு வைக்கிறோம்ல, அந்த ஃபீலை கொடுக்கணுன்றதுக்காக இந்த ரிவிஷனை பர்பஸாக வச்சாச்சு. ஏற்கனவே இருக்கிற டைம் டேபிளே முடித்தோம், ஆனால் அதை கடைசியில் மொத்த ரிவிஷனாக கொடுத்துருந்தோம். இந்த தடவை ஒவ்வொரு சப்ஜெக்டாக கொடுத்துருவோம், ஏன்னா அந்த டோப்பமைன் தேவைப்படுது எல்லாருக்குமே. ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஸோ அப்போ நமக்கு இந்த டைம் டேபிள் போகலையே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாலிட்டியை முடிக்கிறோம், பயாலஜியை முடிக்கிறோம், இப்போ வீக் 13 அடுத்த வாரம் என்ன முடிச்சிடறோம், ஃபிசிக்ஸை ஐஎன்எம் முடிச்சிடறோம், அப்போ அதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னா முடிக்க நம்ம என்ன பண்ணணும், ஒரு டெஸ்ட் எழுதணும். ஸோ அப்போ கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 வாரங்கள்ல சிலபஸே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடும், சரிங்களா. 15 வாரத்தில் என்ன பண்ணிருது, சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. அடுத்து வந்து 16வது வாரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் ரிவிஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள்,
இங்க வந்து நம்ம வாரம் அப்படின்னா வாரம் ஒரு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸா நம்ம படிக்க வேண்டியதை இங்கே சொல்லியிருப்போம். அடுத்து வாரம் ஒரு தலைவர்கள், நமக்கு மொத்தம் 14 தலைவர்கள் புக்ல சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்க தலைவர்கள் இருக்காங்க. அது போக இருக்கிற தலைவர்களை நம்ம உள்ளுக்க படிப்போம், ஐயன் நம்ம படிக்கல படிச்சிருப்போம். ஸோ நமக்கு மென்ஷன் பண்ண தலைவர்கள் அப்படின்னா ஒரு 14 பேர், வாரம் ஒரு தலைவர்கள் வீதம் என்ன பண்றோம் படிக்கிறோம். நம்ம ஒரு வருஷ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், அதனால ஒவ்வொரு மாசம் கரண்ட் அஃபேர்ஸா ஆட் பண்ணிக்கிட்டே வர்றோம். கடைசியில இங்க பாருங்க, நவம்பர் மாசம் முடிஞ்சிச்சு, டிசம்பர்ல ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு நவம்பர் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் முடிஞ்சிட்டு ஜனவரியில நமக்கு டிசம்பர் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ எழுதுறோம். ஸோ கரெக்டா இருக்கும், என்ன நவம்பர்ல நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா மேபி பிப்ரவரியில எக்ஸாம் இருக்கு. ஸோ நம்ம டிசம்பர் வரைக்கும் கவர் பண்ணிக்கிட்டாலே மேக்சிமம் போதும் தான். அடுத்து ஜனவரி அப்படின்றத அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதியெல்லாம் நம்ம அதையும் கவர் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அது எக்ஸாம் டேட்டை பொறுத்து நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நம்ம கரெக்டாக இந்த 31/12/2023 இந்த வருஷத்தோட நம்ம படிக்க வேண்டியது எல்லாத்தையும் படித்து முடிச்சிடும் சரிங்களா. அடுத்து ஃபுல்லாமே ரிவிஷன் தான். ஸோ அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணையில் நம்ம என்னது எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு அந்த வருஷத்தை ஒரு புத்துணர்ச்சியோட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுதான் இதுல ஒரு மெயின் பாயிண்ட். என்னது அப்படின்னா, சண்டே 31/12/2023 எல்லாத்தையும் முடிச்சிடும் சரிங்களா. ஒரு 98 நாள் நல்ல எஃபர்ட் போட்டோம்னா இந்த வருஷத்தை சிறப்பா முடிச்சிடலாம், அடுத்த வருஷத்தை அப்படியே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோட என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம், ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம வெல் ப்ரிப்பேர்டா இருக்கையிலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா. அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா என்னவாகும், கான்ஃபிடன்ஸ் இல்லைனாலே என்னதான் ஆகும், படித்தாலும் மண்டையில ஏறாது சரிங்களா. கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுவாங்க, இல்லை எப்படி பால் போட்டாலும் அடிக்கிறேன் சார் அப்படின்றதான், எப்படி கேள்வி கேட்டாலும் அடிக்கலாம், கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா எந்த பால் போட்டாலும் அவுட்டாக தான் ஆகணும் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸை பில்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா, படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்ததற்கு ஒரு பிளான் ஷெட்யூல் பண்ணி படித்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 180+ எய்ம் பண்ணலாம். 180+ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக 23 அடிக்கலாம், ஏன்னா இதுக்கு மேலே கேள்வியே கிடையாது, வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லா கான்செப்டையும் பார்த்துடுறீங்க, எல்லா கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துறீங்க சரிங்களா. மொத்தம் எவ்வளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸில் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு 1600 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறீங்க சரிங்களா. 1600 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 700 கணக்கு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு 2300 கேள்விக்கிட்ட பார்க்க போகிறோம். இந்த 2300 கேள்வியிலிருந்து ஒரு 23 கேள்வி, 100 கேள்விக்கு ஒரு கேள்வி அடித்தா கூட 2300னா 23 கேள்வி அடிச்சிடலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொத்தத்துக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜிஎஸ் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 2000 கொஸ்டின் கிட்ட பார்க்குறோம் சரிங்களா. ஜிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லா டாப்பிக்குமே இருக்குது, சயின்ஸா சயின்ஸ்லேயும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்குறோம். சவுண்டுன்னு ஒரு டாபிக் இருக்குன்னா சவுண்டில் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபரன்ஸுக்கு இருக்குது சரிங்களா. அப்போ எல்லா டாப்பிக்குமே கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் சரிங்களா. ஸோ அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் அசால்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 180+ எய்ம் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த தடவை நம்ம யாரும் எனக்கு கட் ஆஃப் வருமா வராதா அப்படின்னு எங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ணி கேட்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஈஸியாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக 180+ நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த பேட்சுக்கு நம்ம என்ன சார் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த பேட்சை நீங்களே பார்த்துட்டீங்க, இந்த டைம் டேபிள் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எஃபர்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு வீடியோ ப்ரொவைட் பண்ண போகிறோம், வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்க போகுது. இந்த வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் அதுக்கு ஒரு அனாலிசிஸ் வீடியோ இருக்க போகுது சரிங்களா. இந்த கொஸ்டின் பேப்பரை எழுதிட்டோம், ஸோ இதில் எந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டிருந்தோமோ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா சில கேள்விகள் சில பேருக்கு டவுட்டாக இருக்கும், சார் இது வந்து கரெக்ட் ஆன்சராக இல்லையான்னு தெரியலையே சார், தப்பாக இருக்கா அப்படின்ற, நான் நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்கன்னு நினச்சிங்க சார்ன்னு வாங்க. ஆனால் அதில் ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கும், கேள்வியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி டவுட் வர்றது சில கேள்விகளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா கொடுக்க முடியும்
அப்போ அந்த மாதிரி கேள்விகளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது, சில கேள்வி டைரக்டா இருக்கும், சில கேள்விக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், சில கேள்வி டிஸ்ட் பண்ணி கேட்டிருப்போம், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லணும்ல. ஸோ அதுக்காக ஒரு அனாலிசிஸ் வீடியோ, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு அனாலிசிஸ் வீடியோ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான் வரப்போகுது. இந்த 100 கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா அது ஃபுல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டு, அது ஃபுல்லாமே என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக எழுத போகிறீங்க. வீக்கெண்டில் எழுத போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டிருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வார எண்டில் ஒரு 200 கொஸ்டின் சரிங்களா, 200 கொஸ்டின்னா தமிழ் ஒரு ரிவிஷன் வரும், அடுத்து வந்து அந்த வீக்லி போர்ஷன்லேருந்து ஒரு 100 கொஸ்டின் அப்படின்றத நம்ம கான்செப்ட் எப்பயுமே. ஸோ அதே கான்செப்டில் தான் இந்த தடவை எழுதுகிறோம். ஒரு 15 வாரங்கள் தான், 15 வாரம் கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா குரூப் 4 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, அடுத்து வந்து ஃபீஸ் டீட்டெயில். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போட்ட ஃபீஸ் தான் 1000 ரூபீஸ் சரிங்களா, அதாவது கம்ப்ளீட் சிலபஸ் இந்த மேக்ஸுக்கு மட்டுமே 1000 ரூபீஸ் அப்படின்ற அளவுக்கு கேட்கக்கூடிய ஒரு ஒரு டைம் டேபிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா. அப்போ இது எல்லாத்துக்குமே சேர்த்து, தமிழ் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்குது, இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒன் டைம் ஃபீ தான் 1000 ரூபீஸ். ஸோ அப்போ இந்த ஃபீ உங்களுக்கு தெரியும், இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இருந்தாலுமே டைம் போய்கிட்டே தான் இருக்க போது, நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது 17 செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த பேட்ச் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஏன்னா டெசிஷன் அப்படின்றத நீங்கள் உடனே எடுத்துருங்க. நம்ம வந்து இன்னும் நமக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது குரூப் 4 எக்ஸாமுக்கு. குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது நீங்கள் இந்த ஒரு 3 மாதம் அப்படின்றது கண்ணை மூடி திறந்தா போயிடும் அவ்வளோதான் சரிங்களா. நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படியே டைம் போய்கிட்டே தான் இருப்போம். ஆனால் ஒரு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டைம் போகிற மாதிரியே இருக்காது, என்னடா அது நேரமே போக மாட்டேங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ ஒரு 4 மாதம் நீங்கள் புக்கை எடுத்து உட்காரு, ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் அது உங்களோட திறமையை பொறுத்தது சரிங்களா, மினிமம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த டைம் டேபிள் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அசால்ட்டாக நான் 2 மணி நேரம் தான் சார் படிப்பேன் அப்படின்னா ஜாயின் பண்ணவே தேவையில்லை. 2 மணி நேரத்தில் இந்த டைம் டேபிளில் எதையுமே நீங்கள் படிக்க முடியாது. 2 மணி நேரம் படித்து 4 மாதத்தில் குரூப் 4 வாங்கலான்னா ஊரில் இருக்க எல்லாருமே குரூப் 4 வேலையை வாங்கிடலாம். அப்ளை மட்டும்தான் பண்ண முடியும், பரீட்சையை போய் எழுதிட்டு வரலாம், ஆனால் வேலையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு மினிமம் இனிமே ஒரு 4 மாதம் படிக்க போகிறோம்னா ஒரு 4-6 மணி நேரம் ஒர்த்த டைத்தை என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும் சரிங்களா. அந்த நேரத்தில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, ஃபோனெல்லாம் தூக்கி கடாசிருங்க, வீட்டில் டிவி கனெக்ஷன் எதுவுமே தேவையில்லை சரிங்களா. இந்த டைம் டேபிளில் கொடுத்துருக்கதை அன்னைக்கு முடிக்கணும்னா அன்னைக்கு முடிச்சாகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டுனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அடுத்து ஒரு டைம் புதன்கிழமை ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுப்போம், அப்போயே எழுதி ஆகணும். ஏன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும், டைம் டேபிளை முடிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டீங்க, சரி அப்புறமேட்டு எழுதிக்கலாம் அப்புறமேட்டு எழுதிக்கலாம். இந்த பிரச்சனை தாங்க எல்லாருக்குமே, இதான் பிரச்சனை. என்னது அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம்னா எப்போ ஆ பாஸ் பண்ணிடலாம் எப்போ. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றத விட்டுட்டா அடுத்து இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணணும், இல்லை 2 வருஷம் வெயிட் பண்ணணும், அதுக்கு ரெடியா அப்படின்றதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ பொதுவாக ஒரு முடிவு எடுத்து அதை சாதிச்சு காமிக்கணும். ஸோ வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயிச்சவங்க எல்லாத்தையுமே கேட்டால் அவங்கள்ட்ட இருந்த ஒரு சிறப்பம்சம் என்னது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணுன்ற வைராக்கியமோ அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த செல்ஃப் எஸ்டீம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 மாதம் கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் எடுத்துடலாம். ஸோ அதுக்கு இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பேஜில் சேர முடியலை, என்கிட்ட 1000 ரூபா இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைம் டேபிள் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் சரிங்களா. அதை தான் நான் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஷெடியூலவாவது ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ஸோ நம்ம இது ஓப்பன் லைவ் டெஸ்ட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுவோம், நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வராது, ஏன்னா பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க கேள்வி கேட்பாங்களே எங்களை. ஸோ அதனால் ஓப்பன் லைவ் டெஸ்ட்டும் வரும், அது எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஃபியூச்சரில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அதே மாதிரி கீழே கமெண்ட்ஸ் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கும் நம்ம வீடியோவில் எப்பயுமே, அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிப்ளை பண்ணுவோம்.
அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கால் பண்ணுறீங்க எங்களுக்கு, அந்த கால் நாங்கள் எடுக்கலை அப்படின்னா திரும்ப நாங்களே கூப்பிட்ருவோம், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஸோ சப்போஸ் கிளாஸில் இருந்தோம் அப்படின்னா அட்டன் பண்ண மாட்டோம், மறுபடியும் நாங்கள் கண்டிப்பாக கூப்பிட்ருவோம் ஒன் டே, சரிங்களா? ஒன் டேக்குள்ளே எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மேக்ஸு பேட்ஜு அப்படின்றத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் என்ன பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மேக்ஸ் பேட்ஜுக்கும் தமிழ் பேட்ஜ், சரிங்களா, தமிழுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.